ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் இன்ஜினில் வந்து ஏன் அதிகமான சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் ஓவரால் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏன் ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டில் மட்டும் அதிகமான சவுண்ட் வருது கம்பேர்ட் டு அதர் பைக்ஸ் சைலன்சர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புல்லட் இன்ஜினில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்து எங்கே அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இன்ஜினில் தான் அதிகமான சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் உள்ள சைலன்சர் அதாவது எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 35% ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து சைலன்சர் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் அதிக அளவில் சவுண்ட் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இன்ஜினில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ அந்த ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து போர்னா என்ன, ஸ்ட்ரோக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இதில் வந்து இது நார்மலான பிஸ்டனு, பிஸ்டனில் வந்து போர்னா என்னன்னா இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க, இந்த போர் இதுதான் போர், இந்த பிஸ்டனோட டயாமீட்டர் இருக்கு பாருங்க, எவ்வளோ டயாமீட்டர் இருக்கோ அதான் நம்மளுக்கு வந்து போர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரோக்னா என்னன்னா இந்த கனெக்டிங் ராடு அதாவது இந்த இந்த கட் ஜாயின் பின்னோட மாற்ற இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இந்த லென்த்து. ஸோ இந்த போர் ஸ்ட்ரோக் ரேஷியோ வச்சு இன்ஜின் வந்து 3 டைப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. அது வந்து என்னென்ன டைப்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் இன்ஜின், ஓவர் ஸ்கொயர் இன்ஜின், அண்டர் ஸ்கொயர் இன்ஜின் சொல்கிறாங்க. ஓ ஸ்கொயர் இன்ஜின்னா என்னென்னா போரும் ஸ்ட்ரோக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்னா என்னென்னா நம்ம இதுதான் போர்னு சொல்லிக்கோம், இந்த போரும் இந்த ஸ்ட்ரோக் லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதனால் இது வந்து ஸ்கொயர் இன்ஜின் சொல்கிறாங்க. ஓவர் ஸ்கொயர் இன்ஜின்னா என்னென்னா போர் பார்க்கும்போது ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்மளுக்கு போர் சொல்லியிருக்கோம், போர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு இந்த ஸ்ட்ரோக். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஓவர் ஸ்கொயர் இன்ஜின் சொல்கிறாங்க. இப்போ வந்து அண்டர் ஸ்கொயர் இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போருக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ஸ்ட்ரோக் லென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போர்னா அதனால் நம்மளுக்கு இதான் போர்னு சொல்கிறோம், இதில் வந்து ஸ்ட்ரோக்னா இந்த ஸ்ட்ரோக் லென்த்து. ஸோ நம்ம புல்லட் இன்ஜினில் வந்து என்ன மாதிரி டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அண்டர் ஸ்கொயர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் ஒர்க்கிங் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதான் நம்ம ஒரு வி ஷேப் புல்லட் இன்ஜினோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து உள்ளே வருது, உள்ளே வரும்போது இந்த கம்பசன் சேம்பர் வழியாக உள்ளே இறங்கும். அதாவது நம்மளுக்கு வந்து இதுதான் சொல்லிக்கும், இது வந்து போரு இது வந்து ஸ்ட்ரோக்கு. நார்மலாக எல்லா இன்ஜின்லையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தான் புல்லட்டில் வந்து அதிகமான ஸ்ட்ரோக் லென்த் இருக்கும். ஸோ என்னென்னா ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து உள்ளே வரும்போது அதிகமான ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து உள்ளே வரும். ஸோ என்னென்னா இந்த பிஸ்டன் வந்து இங்கே டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் சென்டர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஏர் உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர் இருக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதிக அளவில் கம்ப்ரஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் பிளக் மூலயமா வந்து இக்னைட் பண்ணுவாங்க. அப்படி இக்னைட் பண்ணும்போது அதில் உள்ள நம்ம ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து எப்படின்னா அதில் உள்ள ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்னா இருக்கும், அந்த மாலிகுல்ஸில் வந்து அப்படியே சடனாக ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதிக அளவில் வந்து சவுண்டு ஏற்படுத்தும். ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் வந்து ஏர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பலூன் எடுத்துக்கோங்க, 2 பலூனில் வந்து ஒரு பலூனில் வந்து கம்மியான ஏர் வந்து ஊதி அதை வந்து வெடிச்சு பாருங்கள், அதில் உள்ள சவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பலூன் எடுத்துக்கிட்டு அதிகமான அளவில் வந்து காற்றை வந்து ஊதி பாருங்கள். ஸோ ரெண்டு இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெடிக்கும் போது எது அதிகமாக இருக்குன்னா அதிகமான உள்ள ஏர் உள்ள பலூன் தான் அதிக சவுண்டு வருது. ஸோ என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால தான் இதில் வந்து அதிக அளவில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் ரீதியாக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரோக் லென்த்து கம்பேர் டு புல்லட் இன்ஜின். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும், இதுக்கு இதுக்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும், அது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் 4 ஸ்ட்ரோக் நடக்கும். ஸோ வந்து எக்ஸாஸ் கேஸ் வந்து வெளியே போகும். இந்த மாதிரி போகும்போது அதிக அளவில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சவுண்டே வராது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹோண்டா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சவுண்டே கிடையாது. ஸோ இதுதான் இந்த இந்த பேசிக் கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து மற்ற பைக் இன்ஜின் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புல்லட் இன்ஜினில் மட்டும் அதிகமான சவுண்டு வருது, அதனால் அதிகமான சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டில் வந்து ஏன் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலில் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 350 சீரீஸ் வந்து சிசி வந்து இது இருக்குது நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு 350 சிசி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம கூலிங் சிஸ்டம் வந்து தேவை, இவங்க வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்கலையே, ஏன் ஏர் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.